நுவரேலியா தலவாக்கலையில் நானோவா அப்படிங்கிற ஒரு எஸ்டேட் பக்கத்தில் இருக்கிற 88 வயசுடைய ஒரு ஐயா தன்னன் தனிமையில் குருவி கூட்டுக்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது கம்மியாக அவரோட வீடு தேடி போய் அவரை பற்றி நாங்கள் விசாரிக்கையில் தான் தெரிஞ்சது அவர் எப்பேற்பட்டவர்னு. யாரோட துணையும் இல்லாமல் தன்னன் தனியாக இருக்கிற ஒரு இரும்பு தாத்தா பார்த்திங்கன்னா தெரியும், அங்கெல்லாம் வந்துட்டு கரையாம் பிடிச்சி அப்படியே எல்லாமே இத்து இறந்து போய் மேலே கூட சீட்டெல்லாம் தகரம் அது இதெல்லாம் வந்து எல்லாமே இறந்து அப்படியே போயிருக்குது. அண்ட் வந்து இதுதான் அந்த ஐயா வந்து வண்டிகளெலாம் வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் அந்த இரும்பு போட்டுகள்லாம் வந்துட்டு குறைக்கி திரிகிற அந்த வண்டி வந்து இதுதான், இதில் தான் உருட்டிட்டு போவாராம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், நிலத்தில் வந்து சீமந்தெல்லாம் கிடையாது, வெறும் மண். இங்கே சீமந்து இருக்கிற மண்ணிலே நம்ம கால் வச்சோம்னு சொன்னால் பயங்கரமாக வந்து குளிரும். அப்போ எப்படிங்க ஐயா அதில் இருக்கீங்க? சிவனா? அப்போ இரும்பு தாத்தான்னு கூப்பிடுறவங்க? உங்களோட வயசு எத்தனை? பிறந்தது ஒரு பிள்ளை இறந்துட்டா, அடுத்தது உங்களோட வைஃப், ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க தனி வரோம். இது நீங்களா? இங்க பாருங்க, அவரும் அவரோட பைஃபுமா, அவங்க ரெண்டு பேரும். இது நீங்க கட்டி வச்சிருக்க கோயிலா? எத்தனையாம் ஆண்டு கட்டினீங்க இந்த கோயில்? 96 கட்டினீங்களா? இது வந்து இறந்த அவரோட மகளோட நினைவை வந்து இந்த கோயில் கட்டினாங்களா? இல்லை, இங்கே இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க, இது ஒரு குருவி கூடு மாதிரி இருக்கு. வடக்கு மத்திய தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா, நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி நம்ம ஒருத்தங்களுக்கான ஹெல்ப்பை பண்ண போகிறோம். அது எப்படியான ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வயசில் முதிர்ந்த ஒரு ஐயா, அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நுவரேலியா நானூயா தலவாக்கலை பகுதியில், அதாவது யாரோட துணையும் இல்லாமல் தன்னன் தனியாக இருக்கிற ஒரு இரும்பு தாத்தா. இரும்பு தாத்தா அப்படின்னு சொன்னதுமே இங்கே நார்மலாக வந்து இரும்பு தாத்தா அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரோட பொழப்பை வந்து அவர் எப்படி நடத்துக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரோட்டோரம் தெருவரம் வந்து போய் அங்கே இருக்கிற சின்ன சின்ன இரும்பு துண்டுகள், ரோட்டோரம் வீசப்பட்டிருக்க இரும்பு துண்டுகள், பிறகு அந்த கண்ணாடி போட்டில்கள் அதெல்லாம் வந்துட்டு புறக்கித்தான் வந்துட்டு அதில் கடையில் கொடுத்து, அதாவது நாடங்கடைன்னு சொல்லுவோம், அதில் வந்து கொடுத்து அவரோட வாழ்க்கையை கொண்டு நடத்து கொண்டிருக்கிறார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு வயசான ஒரு ஐயா தான் வந்து பார்க்க போகிறோம். அவருக்கு இருக்கிற வீட்டை பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அது நானே சொல்லாமல் நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ரைட், இது ஒரு ஏற்ற மாதிரி ஒன்று. பல்லக்கையில் தான் ஐயோட வீடு இருக்குது, அங்காலையும் ஏற்றோம். அவர் எங்களை பக்கம் போகிறன்றிருந்தாலும் அந்த உயரங்களை தாண்டி நடந்து தான் போகணும். ஓகே, அண்ட் வந்து இது அவரோட சொந்த வீடெல்லாம் கிடையாது, இது ஒருத்தவங்களோட வீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு கொட்டகம் மாதிரி ஒன்று, அதில் தான் ஐயா வந்து இருக்கிறார். பார்த்திங்கன்னா தெரியும், அங்கெல்லாம் வந்துட்டு கரையாம் பிடிச்சி அப்படியே எல்லாமே இத்து இறந்து போய் மேலே கூட சீட்டெல்லாம் தகரம் அது இதெல்லாம் வந்து எல்லாமே இறந்து அப்படியே போயிருக்குது. அண்ட் வந்து இதுதான் அந்த ஐயா வந்து வண்டிகளில் வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் அந்த இரும்பு போட்டுகள்லாம் வந்துட்டு புறக்கி திரிகிற அந்த வண்டி வந்து இதுதான், இதில் தான் உருட்டிட்டு போவாராம். ஐயா வணக்கம். யார் அந்த இரும்பு தாத்தா? நீங்களா? ஆஹா, இதுதான் வீடோ? ஆத்தாடி, இஞ்ச வீட்டை கொஞ்சம் காண்பி, உள்ள போய் இங்கே பாரு, இங்கே பாரு. ஐயையோ ஐயோ, எப்படி இருக்குன்னு பாருங்கள், நிலத்தில் வந்து சீமந்தெல்லாம் கிடையாது, வெறும் மண். இங்கே சீமந்து இருக்கிற மண்ணிலே நம்ம கால் வச்சோம்னு சொன்னால் பயங்கரமாக வந்து குளிரும். அப்போ எப்படிங்க ஐயா அதில் இருக்கீங்க? அப்போ எங்கே தூங்குறது? இதுலையா? ஆத்தாடி, எப்படி இருக்கு? மிச்சம் பாருங்கள், அடுப்பெல்லாம் அப்படி வச்சுருக்காருன்னு சொல்லி செட் பண்ணி. ம், ஆப்ரேஷன் பண்ணதா? நேற்று ஆப்ரேஷன் பண்ணதா? நேற்று ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி வெளியில் வந்தீங்க? ஆப்ரேஷன் பண்ணவங்களா இல்லை மருந்து என்ன விட்டுவங்களா? ஆப்ரேஷன் பண்ணி அந்த நேற்று எழுதியிருக்க. ஆ, அப்படியா?
உங்கள் பேர் என்ன? சிவன். ஆ சிவன், சிவன். சிவனா? சிவன். அப்போ இரும்பு தான் தண்ணி கூப்பிடுறவங்க. தாத்தா தாத்தான்னு இரும்பு தாத்தான்னு கூப்பிடுவாங்க. ஓ, உங்களோட வயசு எத்தனை? 88 வயசா? 88 வயசு. உங்களுக்கு பிள்ளைங்கள் யாருமே இல்லையா? ஒரு பிள்ளை பிறந்து இறந்து போச்சு. ஆ, சம்சாரம் இறந்து போச்சு. ஆ, அவங்க விட்டு இந்த புரோதம்பரம் வந்துச்சு. பிள்ளைங்களை இந்த புரோதம்பரம் சம்சாரம் விட்டு வந்துச்சு. அந்த சலையை எடுத்து அவன் பேருக்கு லோகியில் ஒரு கோயில் கட்டி வச்சுருக்கேன். யார்? நான். நீங்களா? இறந்தவங்களோட வைஃபுக்காக கோயில் கட்டியிருக்கீங்களா? எங்கள் பொடியன் பிறந்து ரெண்டு பேரும் இறந்து போனோம். ரெண்டு பிள்ளை இறந்து ரெண்டு பேரும் இறந்துட்டாங்களா? சம்சாரம் இறந்து போச்சு. ஒரு புள்ளை அது இறந்துச்சு. அந்த பிள்ளைக்கு லோகியில் தான் கோயில் கட்டி வச்சுருக்கேன். கோயில் கட்டி வச்சுருக்கீங்களா? அந்த படமெல்லாம் இருக்கு. எங்கே வச்சுருக்கீங்க படம்லாம்? உடம்பு இல்லாமல் உங்களால் உடம்பு முடியுமா? படம் என்னது இது? பட்டியா? எப்போ எங்கள் அப்பா விட்டுங்க. வீடுங்க. இது நீங்களா? இங்கே பாருங்க, அவரும் அவரோட பைஃபுமா அவங்க ரெண்டு பேரும். ரைட்டு. இது அந்த கோயில். ஆ, நீங்கள் கட்டி வச்சிருக்க கோயிலா? எத்தனை அமௌண்ட்டு கட்டினீங்க இந்த கோயில்? 96 கட்டினீங்களா? இது வந்து இறந்த அவரோட மகளோட நினைவை வந்து இந்த கோயில் கட்டினாங்களா? எனக்கு பூசை கூட பண்ணிடுறாரு. ஒரு ஆள் உதவி செஞ்சாங்க. அப்போ அவங்களை தான் நிப்பாட்டி பூசை செய்யிருக்கேன். இப்போ எங்கே இருக்கு கோயில்? கோயில் அங்கே இருக்கு. எந்த ஊர்? இந்த லோகேஷன் பக்கத்துலையா? ஆமாங்க. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 1 கிலோமீட்டரா? 1 மைல் இருக்கு. அப்படியா? அப்போ நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் எங்கேயா? ஆளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நான் கடை கடையில் குமார் கடை, அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க. கடையிலையா? எலும்பு கடையில் சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடுலாம் ஒன்றும் குறவு இல்லை. அப்போ உங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைங்களும் இறந்துருச்சு. வைஃபு? ஒரு பிள்ளை தான் பிறந்தது. ஒரு பிள்ளை இறந்துட்டா? அடுத்தது உங்களோட வைஃபு. அப்போ ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் தனி மரம். தனி மரமாக இருந்துட்டு இந்த ஒரு இரும்பு வேலையை எப்படி நீங்கள் தேர்வு செய்தீங்க? ரெண்டு ரோட்டில் போயிட்டு நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்தில் என்ன தொழில் பண்ணீங்க? என்ன வேலை? எஸ்டேட்லையா? என்னென்ன வியாதி எல்லாம் இருக்கு? இப்போ உங்களோட வைஃப் இறந்து எத்தனை வருஷம்? 7-8 வருஷம் இருக்குமா? அதுலேருந்து இப்போ நீங்கள் தனியாக தான். அப்போ உங்களுக்குன்னு சொந்தமாக வீடு வளவு எதுவுமே இல்லையா? வீடு இருக்கா? கோயில் பார்க்கறதுக்கு யாராவது எனக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க என் பேர் தான் இருக்கேன். இருந்தாலும் அவங்க தான் பார்க்குறாங்க. அப்போ இங்கே இருக்கிறத விட நீங்கள் அங்கே இருக்கலாம்ல? என்னங்கய்யா? இடம் ரேஸ்ட் காமல் இருக்காங்க.
இடம் காமரா அப்படியா? அப்ப இங்க எப்படி இருக்கிறீங்க? இதுக்குள்ள மழை பெய்தா ஒழுகுமே புள்ளா. என்ன சொல்றீங்க நீங்க? இங்க வரங்க, இதெல்லாம் வந்துட்டு கரையான்தான். இங்க பாருங்க, இந்த பிளேஸ பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு உள்ளா கரையான் பிடிச்சது செஞ்சிருக்கு. யாரு அந்த இதுக்கு மேல இருக்கிற வீட்டுக்காரங்களா? சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு எல்லாம் தருவாங்களா? வேற என்னெல்லாம் செஞ்சு தருவாங்க அவங்க? சாப்பாடு கொடுப்பாங்க. ஆஹா, இப்ப எவ்வளவு காலமா இங்க எவ்வளத்துல இருக்கிறீங்க? ஏழு எட்டு வருஷமா இங்கதான் இருக்கிறீங்க. ஓகே, அப்ப உங்களோட தொழிலுக்கு நீங்க எத்தனை மணிக்கு போவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில 7-8 மணிக்கு போவேன். போயிட்டு பார்த்துக்கிட்டு சாப்பாடு எதை எடுத்துக்கிட்டு வந்தேன். திரும்ப பேசாம வந்து இங்கேயே இருந்துருவீங்க. இதில் என்ன, இந்த அடுப்பில் என்ன செய்யற நீங்க? கூடைக்காய் எடுத்து போய் காயில் வச்சு கல்ல வச்சு சுடு தண்ணி மேலே தருவாங்களா? இப்போ இப்போ நீங்கள் உழைக்கிற காசெல்லாம் என்ன செய்றீங்க? ஒரு நாளைக்கு 1000 ரூபா உழைப்பீங்களா? முந்தி முதல்ல இப்போ ₹200 ₹300 ₹300 அவ்வளோதான். அது என்ன செய்றீங்க? வெத்தில பார்க்காது இது வண்டிங்களா? உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா? இல்லையா? ஏன் திறக்கல? இன்னைக்கு திறக்கிறீங்களா? ஏன் டவுனுக்குள்ள? நீங்க அந்த இரும்பெல்லாம் புறக்கி எங்க போடுவீங்க, எங்க கொடுப்பீங்க? எவ்வளவு தூரம் போடணும்? ஒரு கிலோ இரும்பு எவ்வளவு தராங்க? 80 ரூபா போடுவாங்களா? ஒரு கிலோவுக்கு 80 ரூபா தானா? ஒரு நாளைக்கு சராசரியாக வந்து எத்தனை கிலோ பிறக்குவீங்க? கிடைக்கும் கிடைக்கும் அப்படி என்னென்னலாம் பிறக்குவீங்க? இரும்பு மட்டும்தானா? எல்லாமே பிறக்கி கொடுப்பீங்க. நீங்கள் குளிக்கிறதெல்லாம் எங்கே குளிக்கிற? அவங்களுக்கு எவ்வளோ சேர்த்து கொடுப்பேன் சகோதரங்கள் கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் யாருமே இல்லையா? அவனுக்கு கவனிக்க மாட்டான், போக மாட்டான். அக்கா ஒன்றிருந்துச்சு, அதே இறந்து போயிடுச்சு. நீங்கள் சின்ன வயசில் தோட்டத்தில் வேலை செய்து உங்களுக்குன்னு சொல்லி பென்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் இல்லையா? அது ஒரு கிராக்கரு 14 நாள் சொல்லி மிண்டி குழு சொல்ல ₹1000 கொடுத்தான். 14 நாள் சொல்லி அப்புறம் பிரபலமான 14000 இருந்துச்சு. அது அவன் எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு சென்ட்ரல் பேங்க்லேருந்து இதை சொல்லி எடுத்துக்கன்னு சொல்லியாச்சு. அது அவன் வாங்க பிள்ளை நெருப்பிடிச்சு அவனு செத்துட்டான். அப்படியா? ஏன்னு தாத்தா, இங்கே இந்த முதியோர் மடம் அப்படி எதுவும் இல்லையா? எங்கால இல்லையா? முடியுமா மாட்டேன். செத்து போனால் இங்கே முடியோர் போக மாட்டேன். ஏனுங்க ஐயா? இல்லை, இங்கே இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க, இது ஒரு குருவி கூடு மாதிரி இருக்குது. எனக்கு முதியோர் மடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் வயசில் நிறைய பேர் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசலாம், டைமுக்கு சாப்பாடு கிடைக்கும், சரியான மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. போக மாட்டிங்களா? ஏன் நாங்கள் கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டா? ஏனுங்க முதியோர் மடத்துக்கு போக ஒன்றாதா? ஏன் பயப்படுறீங்க அங்கே போக? ஏன் பயப்படுறீங்க?
அங்கே நல்லா பார்த்துப்பாங்க. அதான் ஏன் என்ன காரணம்? எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? அங்கே அங்கே உங்கள் வயசில் நிறைய பேர் இருப்பாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல உடுப்பு, கவனிப்பாங்க நல்லபடியாக. இறந்து போனாங்க சீக்கி, எல்லாத்தையும் கலாபத்தி ஹாஸ்பிட்டலில் போட்டுப்பான். ஒரு மாதம் உதவி இருக்கான். ரொம்ப மழை பெய்கிற டைம்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அம்மா கடையில் இருப்பேன், இங்கே இருப்பேன். எப்படி வெளியில் போவீங்க? குறை குளிர் 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 அவ்வளோ பெரியாதுக்கு இல்லை இல்லையா? குளிர் மழையில் நிறைஞ்சு நிறைஞ்சு இன்னும் போகிறனால. உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஆசைகள் இருக்குதா? எந்த விதமான ஒன்றும் இல்லை. ஒரு ஆசையும் இல்லையா? ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா அனுபவிச்சிருக்கேன். அனுபவிச்சிட்டிங்களா? எல்லாமே அனுபவிச்சுட்டு பார்த்துட்டு. அப்போ நம்ம முதியோர் மடத்துக்கு போவோமா? ஏனுங்கய்யா, நாங்களும் கூட வந்துருக்குறோமே. உங்கள் கூட இருக்கிறோம். நல்லா இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குறது. உங்கள் ப்ளஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து நீங்கள் இப்படி சிரமப்படுறது வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. இந்த ஒரு வீட்டுக்குள்ளே அதுவும் மழை பெய்கிற டைம் அடிக்கிற கூதல் இதெல்லாம் தாண்டி நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் தான தர்மம் எடுக்காமல் ஏதோ ஒரு தொழிலை செஞ்சிட்ருக்குறீங்க. யார்கிட்டையும் கை நீட்டி போட்டுருவாங்க மாட்டேன். கொடுப்பாங்க. இந்த கண் ஆப்ரேஷனுக்கு ஒரு 10,000 செலவழிச்சு. ஆ, எங்கேருந்து? மட்டும் பாமசில் வலிச்சிருவங்களா? ஆ ஹா. சாந்தே 10,000 கொடுத்தாரு இந்த பையன். அதெல்லாம் என்ன பண்ணீங்க? செலவுட்டாங்க. இங்கேருந்து நோலி போடுறது வந்து ஹாஸ்பிட்டல் செலவா? ஆ ஹா. மருந்து அப்படியா? அப்போ உங்களுக்குன்னு சேகரிப்பு எதுவும் இல்லை, உங்களுக்குன்னு சொல்லி ஆசைகள் எதுவும் இல்லை, எல்லாத்தையுமே விட்டு துறந்து ஆனாலும் ஒரு இரும்பு மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இறைவர் மட்டும் இருக்கார். இறைவன் உங்களுக்கு என்னெல்லாம் தந்திருக்கு? ஆ, உள்ள வச்சிருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் ரெண்டு கண்ணும் தெரியாது. ரெண்டு கண்ணும் தெரியாதா? ஒரு கண்ணு கொஞ்சம் தெரியும். அதான் போய் வருவேன். இப்போ கொஞ்சம் போட்டும் போவாங்க. ஒருத்தருக்கு கடவுள் கொடுத்துருக்கான், அது ஒன்று போவே எனக்கு. எல்லாம் பண்ணுங்க ஆசை. ஒன்றும் நீங்கள் செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மனசையும் இரும்பாக்கி வச்சுக்கொள்கிறீங்க. பெரிய விஷயம். அப்போ எங்கே கூட வரீங்களா? எங்கள் வீட்டுக்கு போவோம். எங்கேயும் போக மாட்டீங்க, இங்கே தான் இருப்பீங்க. அப்படிங்களா? இப்போ இந்த கண்ணுக்கு மருந்தெல்லாம் எப்படி விடுறீங்க? நீங்கள் ஊற்றிப்பீங்களா? என்னென்ன டைமுக்கு எவ்வளோக்குள்ளே எவ்வளோ விடணும் மட்டும் சொல்லி தெரியுமா உங்களுக்கு? என்னது? இப்போ லைட்டெல்லாம் இருக்கா? ஆ, இது யார் போட்டு கொடுத்துருக்கா அந்த லைட்டு? அவங்க தானா அந்த வீட்டுக்காரங்களா? என்னோட சொன்னால் அந்த இந்த வளவு வந்து மேலே இருக்கிற வீட்டுக்காரங்களா? இதுக்கு மேலே வந்து வீடு ஒன்று இருக்குது அங்கே. அவங்க தான் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு மருந்துமா? என்னென்ன டைமுக்கு விடுறதுன்னு சொல்லி எழுதலையே. இல்லை, காலையில் 6 மணிக்கு ஊற்றிட்டு பார்த்துக்கணும். அப்புறம் பகலைக்கு அவளைக்கு. நீங்களாம் விட்டுப்பீங்களா? வேறு யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அப்புறம் ஊற்றுறதுக்கா எந்த நேரமும் வர மாட்டாங்க. வர மாட்டாங்க, ஒரு நேரம் வர்றாங்க. அதுக்குத்தான் சொல்கிறேன், அதுக்குத்தான் சொல்கிறேன். நம்ம ஒரு மடத்தில் இருந்தோம்னு சொன்னால் அங்கே டைமுக்கு டைம் நம்மளை கவனிச்சுப்பாங்க, சரிங்களா? உங்கள்ட்ட வைஃபோட இறந்த ஆண்டு திகதி, உங்கள்ட்ட மகள் இறந்த ஆண்டு திகதி எல்லாம் தெரியுமா? தெரியலாம். போ,
உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் தேவைகள் இருக்குதா? என்ன தேவை இருக்கு? ஒன்றும் தேவையில்லை. ஒன்றுமே தேவையில்லையா? ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் தொழில் போகாமல் சாப்பாட்டை ஆளுங்க கொடுக்கலாம். அப்படி இருந்தால் போதும். அப்படி இருந்தால் போதும் அப்படிங்களா? சரி வாங்க இருங்க. அதில் அதில் இருக்கா இருங்க. கவனம் என்னென்று சொன்ன ஐயா, உங்கள்ட ஊருக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வந்து நாங்கள். அப்போ நீங்களும் இப்படியான ஒரு நிலைமையில் இருக்குன்ட்டு சொல்லி சொன்னாங்க. அப்போ உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு உதவிகள் பண்ணலான்ட்டு தான் வந்தோம். அப்போ உங்களுடைய இந்த ஒரு வாழ்க்கையை பார்த்தோம். நீங்கள் இப்போ சம்பாதிக்கிற சில விதத்தை பார்த்தோம். அதில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு போகுதுன்னு பார்த்தோம். ஆக மொத்தத்தில் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, எங்கள் கூட வாங்க, நம்ம முதியோர் மடத்துக்கு போவோம். அவன் என்ன சொன்னாலும் அவர் அடம் பிடிக்கிறாரு. ஏலாதுன்னு தான் சொல்கிறார். அவர் ஒரே முடிவு, நான் எங்கே இங்கே இங்கே தான் நான் இருந்தாலும் நான் இங்கே தான் இறக்கணும் அப்படிங்கிறது அவரோட முடிவாக இருக்குது. ரைட், ஓகே. சரி, அப்போ வந்து நாங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் ஒன்று பண்ணித்தரோம். சரிங்களா? நீங்கள் இந்த ஒரு இந்த வயசில் நீங்கள் வந்துட்டு இப்படி ஓடி ஆடி சம்பாதிக்கிறீங்க தான். யாரும் கேட்க மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா மாட்டான். ஆ, ஒரு 98 வயசில் வேலை செஞ்சுட்டு வந்து பட்டார். உங்களுக்கு இப்போ 88 வயசா? எனக்கு 86 பிறந்தேன். அப்படிங்களா? நிறைய அனுபவம் இருக்குது உங்களுக்குலாம். என்னென்ன தொழில் இது வரைக்கும் செய்திருக்கிறீங்க? ஒன்று வெள்ள வேலை லொரியில். ஆ, லொரி மலம்பழம் வச்சு. ம், மற்ற பாம்பில் வேலை செய்யும். பாம்பில், கிழங்கு பாம்பில். ஆ, கிழங்கு பாம்பில். எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சு ஒரு 5-6 லட்சம் வேங்களை சேர்த்து வச்சுருப்பீங்க தான். போய் சேர்த்து வச்சுருப்பீங்க கொஞ்சம் காசு இல்லையா? 1 ரூபாய் கூட வேங்கல இல்லையா? இல்லையா? ஒரு மாதம் கடையில் மட்டும் ஒரு 5000-10000 வச்சிருப்பேன். அப்படியா? உங்களுக்கு பிடிச்ச எம்ஜிஆரோட ஒரு வரி ஒன்று சொல்கிறீங்களா, ஏதாச்சும் ஒரு பாடலோட வரி? உழைத்து வாழ வேண்டும், பிறர் சிரித்து வாழ்ந்து விடாது. தெரியும், அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க. 88 வயசுலேயும் தைரியமாக உழைக்கிறீங்க. சோம்பேறித்தனமாக வீட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய பேருக்கு இந்த காணொளி ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் யாருக்கிட்டையும் எதுவும் தாங்கன்னு சொல்லி கேட்கல. இன்றைக்கு வரைக்கும் ரோடு ரோடாக போய் கிடைக்கிற தங்களோட கைக்கு கிடைக்கிற இரும்புகளையோ போத்தல்களையோ புறக்கி அதை கொடுத்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கு கூட நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் எது தாங்க அது தாங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் நீங்கள் ஏதாச்சும் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் பண்ணுங்கள், அது உங்களோட விருப்பம் அப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் நம்மக்கிட்ட கேட்கல. ஆனாலும் உங்களோட இந்த ஒரு தொழில் முயற்சிக்கு, உங்களோட இந்த ஒரு இரும்பு மனசுக்கு, உங்களோட இந்த இரும்பு தாத்தா அப்படிங்கிற ஒரு பேருக்கு நாங்கள் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணித்தரோம். ஆனாலும் அந்த ஒரு ஹெல்ப்பை வச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இந்த மலைகளுக்குள்ளே போய் போத்தல்கள் புறக்காமல் உடம்பு வந்து ஒரே இடத்துல இருந்தாலும் சுறுசுறுப்பாக இருக்காது, அதனால் எலும்பி நடந்து திரிங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஆத்தோரம் குளத்தோரம் கொஞ்சம் பக்கத்தில் போகிறத கொஞ்சம் நிறுத்தி கொள்ளுங்க. அதனால் ஏன்னா வயசான டைம் தானே, சைட் அந்த ஓரங்களில் என்ன அந்த வாய்க்கால் போகிற அந்த சைட்டில் வந்துட்டு இரும்புகளும் புறக்க போகாதுங்க. சரிங்களா? என்ன சொன்னால் மண்ணுகள் இடிஞ்சு விழுந்தாலும் சரிஞ்சாலும் ஆபத்துக்கள் கூட. அப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கொண்டு கொஞ்ச நாளைக்கு இது வழியில் பார்த்து உங்களோட தொழிலை செய்து கொண்டு சாப்பிட்டு கொள்ளுங்க. சரிங்களா? ஓகேங்களா ஐயா? உங்களுக்கு காசில் எண்ணி பார்க்க தெரியுமா? அப்போ இதை எண்ணி காட்டுங்க பாப்பா, எவ்வளோ இருக்குன்னு. 20,000 இருக்கா? தெரியுது, எல்லாம் கிளியரா? எப்படி பார்த்தா தெரியும்? தெரியும். இது எவ்வளோ நோட்டு? 5000 நோட்டு. 5000 நோட்டு எத்தனை இருக்கு? 4 இருக்கு. 5000 நோட்டு 4 இருந்தால் 20,000. ஓகே ஓகே, சரி சரி. இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவாகும்? சாப்பாட்டுக்கு அவ்வளோ செலவு போகும். சில பேர் வந்து சும்மாவே கொடுப்பாங்க. அப்படியா? அப்போ உங்களுக்கு வைத்திய செலவுக்கு மட்டும்தான் இப்போ தேவை? ஓகே, அப்போ இதை வந்து வச்சுக்கொள்ளுங்க உங்களோட வைத்திய செலவுக்கு. சரிங்களா?
சாப்பாடு உண்மையில் வந்துட்டு இந்த பகுதியில் வந்துட்டு ஐயாவுக்கு சாப்பாடுகள் கொடுக்குறவங்க மற்ற உதவிகள் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு நாங்களும் தேங்க் பண்ணிக்கொள்கிறோம். எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து நீங்கள் எங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணிங்க இல்லையா, அந்த ஒரு அதாவது அந்த ஒரு ஆசீர்வாதத்தை உங்களோட வயசுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லாமல் அங்கே பார்க்குறாங்க, அங்கே பார்த்துக்கொண்டு ஒருத்தங்க பண்ணுறாங்க உங்களுக்கு ஹெல்ப்பு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ப்ளஷ் பண்ணுங்கள், அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒருத்தங்கள் தான் அனுப்பியிருந்தாங்க, அதாவது ஜெசிகாங்கிறவங்களோட மாமா அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து பேர் எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த ஐயாவோட பேர் வந்து. ஆனால் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன், 6059. இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண போகிறீங்க, ஒரு நன்றி சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பார்த்து அவங்களுக்கு சொல்லுங்கள். ஓ, எனக்கு இந்த உதவி கையை கீழே விடுங்களா, கைக்கு போகக்கூடாது சரிங்களா. சந்தோஷமாக இருங்க, கவனம் சரிங்களா, பணத்தை பத்திரமா வச்சுக்கொள்ளுங்க சரிங்களா. இல்லைன்னா பேங்க் புத்தகம் ஏதாச்சும் திறந்து அங்கே போட்டு விடுங்க சரிங்களா. கொடுத்து வச்சு பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுங்க, எங்கன்னாலும் சரி பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இந்த பக்கம் இனிமேல் வந்தோம்னா பார்க்க கிடைச்சா பார்க்குறோம். ஓகே, இப்போ மழை பெஞ்சா எந்த இடத்துல மட்டும் ஒழுகும் உங்களுக்கு? செஞ்சுதான் சொல்லியிருக்காங்களா? ஓகே ஓகே, சந்தோஷம். உண்மையில் அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஃபேமிலிக்கு எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து மறுபடியும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் அது தாண்டி நீங்களாம் ஐயா வந்து நேரடியில் பார்த்து இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் எப்பயாச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படி சொன்னால் நீங்கள் நானும் ஐயா தலவக்கல் பகுதிக்கு வந்து இந்த ஏரியாவோட பேர் என்னையா இது? நானூயா தலவாக்கல நானுவா? நானூயா இல்லை, அது நானூயா அங்கே இருக்குது. இது நானுவா, இது நானுவா, நானுவா அப்படிங்கிற ஒரு பகுதி. ஸோ இங்கே வந்து நீங்கள் இரும்பு தாத்தான்னு கேட்டாலே சாதாரணமாக நிறைய பேர் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் ரெடியாக பார்த்து ஐயாவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்களா இருந்தால் பண்ணலாம். அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி வந்து நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.